தற்போதைய அண்மைச் செய்தி, தங்க முலாம் பூசப்பட்டு மோசடி நடைபெற்றிருக்கிறது. தங்க முலாம் பூசி 2.30 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருக்கிறது. ஆரணி கூட்டுறவு நகர வங்கியில் இந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லிங்கப்பனிடம் கேட்கலாம். லிங்கப்பன், இந்த மோசடி தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் ஆரணி நகர கூட்டுறவு வங்கி 100 ஆண்டு கடந்தப்பட்டது. அந்த வங்கியில் வந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வந்து 8.4 கிலோ தங்க முலாம் பூசப்பட்ட கவரி நகை போல் ஒவ்வொரு பெயரிலும் போலியான பெயரில் வந்து அடமானம் வைத்து அதில் 2.39 கோடி ரூபாய் மோசடி ஈடுபட்டதாக தெரிய வந்தன. அந்த அடிப்படையில் வங்கியின் மேலாளர் லிங்கப்பன், காசாளர் வந்து ஜெகதீசன் மற்றும் மதிப்பீட்டாளர் மோகன் ஆகியவர்கள் வந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் இது குறித்து இந்த 2 ஆண்டுகள் நீடிக்கப்பட்ட இந்த விசாரணையானது தற்போது இந்த முடிவுக்கு வந்தது. ஷியாம், விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.